லோகேஷ் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. பெரும்பாலும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னணி கதாநாயகர்கள் இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. பட் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு டைலாக்ஸே கிடையாது சார். பட் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஏன்னா எந்த ஒரு நடிகரும் பெரிய கதாநாயகர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க, பட் கமல் சார் ஒத்துக்கினார். அது எப்படி? ஒரு பதில் அவர் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் டைலாக் இல்லாம இருந்தது, அதுவும் குறைவா இருந்தது. நான் டைலாகா இல்லாம நடிச்சிருக்கேன், அதனால என்ன அவர் கன்வின்ஸ் பண்றது பெரிய கஷ்டமா இருந்திருக்கு. இல்ல அதே தான் சார் அது பதில் சொல்லிட்டாரு. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மட்டுமே பண்ணி பண்ணி காமிச்சாரு. ஸோ அதனால இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இது ஒரு புது முயற்சின்னு போய் சொல்லும்போது அதை முன்னாடி நின்று வரவேற்றாரு. ஐ மீன் முத ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு டைலாக் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து உடனே ஓகே சொன்னார். ஸோ அது அப்படி தான் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸே பார்த்து வந்திருக்காருல்ல. ஸோ எனக்கு ஈஸியாக இருந்தது.